ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிக்க மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் கேம்ல தான் பார்க்க போறோம். கைஸ், கடைசியாக நம்ம செலசியல் ரெக்ஸ் டேம் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் அவனை பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட் பண்ணல, அவனையும் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணல. ஸோ இந்த ஆட்டக்காரன் இந்த செலசியல் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எப்படியாச்சும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ரெக்ஸாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தீங்கன்னா கிரேப்பரில் ஏற்றிடலாம். நெக்ஸ்ட் போய் மெட்டல் எடுத்துகிட்டு வந்துக்கணும். நம்ம ஆங்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேக்கில் தான் இருக்கான். சரி டே போலாமாடா. இவன் மேலே ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா உள்ள நிலத்துக்குள்ளே பூந்துடுறாங்க. ஏங்க நம்ம பேக் ஆல்ரெடி வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, நம்ம பேக் ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ஹைட் இருக்கா என்ன? ஹைடு இல்லை. அப்புறம் என்னடா வெயிட்டாக இருக்குது? இருங்க ஒரே நிமிஷம் பேக்கை மட்டும் பார்த்துக்கிறேன். ஆடா, தாச்சு, வுட்டு, ஸ்டோனு, ஃப்ளிண்ட் இதெல்லாம் இருக்கா? சரி இருங்க, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ஃபைபரு, அதுக்கப்புறம் சார்கோல், தாச்சு பாருங்கள், இதுதாங்க ஓவர் வெயிட்டாக இருந்திருக்கு. தாச்சு, ஃப்ளிண்ட்டு, ஸ்டோனு, வுட்டு இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் எவ்வளோ வெயிட்டா? மறுபடியும் இங்கே ஒரு ஃபைபரு, கிறிஸ்டலு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மூவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கைஸ், நிறைய ப்ரோ சொல்லியிருந்தீங்க ப்ரோ உங்கள் பேக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டன் ட்ரங்க் இருக்குன்னு. கைஸ், நான் கவனம் நான் செக் பண்ணி பார்த்தேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என் பேக்கில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணமுல அப்போக்கு இது அடையிருக்கும்னு நினைக்கிறேன். சரி தெரியல. இப்போ போய் மெட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏ ஸ்பீடாக போடா, போகலாம்போ. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எடுக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் எடுத்துக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கி இறக்கி விட்டு இங்கேயே இருக்குங்க மெட்டல். இங்கே இருக்கிற மெட்டல் இன்றைக்கி அடிச்சுட்டு போனோம்னாவே பெரிய விஷயம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆங்கி இறக்கி விட்டுக்கிறேன். ஆங்கி எடுத்துட்டு வந்தேன்ல, ஐயோ சவுண்டு கேட்டிங்களா? அதான் நான் அப்படியே இதாயிட்டேன். ஓகே, ஆங்கி பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஏங்க இப்போ பெருசாக இருக்கிறதுனால நிறைய அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, உனக்கு சேடலும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்டுலாம். மீலி டேமேஜ் கொஞ்சம், மீதி பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, ஸ்டாமினா, மீலி டேமேஜ். ஓகேவா? சரி இப்போதைக்கு நீ இப்படியே இரு. ஓகேவா? இன்னுங்க வித்த சூடு இருக்கான், சரியான பெருசுங்க அவன். அடிடா போடு, ஃப்ளிண்ட்டு, ஸ்டோனு தான் அடாகுதா? டே டே டே, இவன் மாதிரி திரும்ப மாணிக்கிறானே. ரிவேஸ் வா, ரிவேஸ் வா, போடு. என்ன அடிக்க மாணிக்கிறான்? போடு. 2999 மெட்டலுங்க. ஏங்க திரும்ப மாணிக்கிறாங்க. சட்டி திரும்பினானா அழகாக அடிச்சுட்டு போகலாம். திரும்புறத விட்டு போட்டு ரொம்ப மூமெண்ட்டு, அதோட மூமெண்ட் ஸ்பீடு உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு மட்டிருக்கு. உரைக்கையிலே ஹை லெவலாக பிறந்திருக்காங்க. அதனால் சரி விடு, இங்கே பின்னாடி இருக்கிறத மட்டும் அடிச்சுட்டு போவோம். ஓகேவா? போடு. பே பெரிய கலெக்ட் பண்ணுறாங்க. வே நார்கோ சீடு எல்லாமே ஆடாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறதடி போட்டு தாக்கு. ஏதா வேற லெவல் லூட்டு எடு. நம்ம பேக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான லூட் ஆடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே அடியில் 10,000 மெட்டல் என்னமோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கொண்டு போய் அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமல் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுறலாம். ஏன்னா எஸ் ப்ளஸ் டெக் ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இருந்தே ட்ரை பண்ணோம்னா தான் கடைசி எபிசோடுக்கு கொஞ்சம் முன்னாடியாச்சு நம்ம எஸ் ப்ளஸ் டெக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகேவா? ஏ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு, வெளியே போயிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இருட்டை போச்சுங்க. அதுதாங்க கடுப்பு. சரி ஓகே, எடுத்துகிட்டு வந்த மெட்டலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணி வச்சுருவோம். மெட்டல் இங்கே பாருங்கள் எவ்வளோ மெட்டல்னு, 519,000 பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெட்டல். அத்தனை மெட்டல் இங்காட்டி மெட்டலை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. மெட்டல் இங்காட்டி பார்த்தீங்கன்னா உருகிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு சீடு நமக்கு கொடுத்தாங்க இவன். இந்த ஆங்கி வச்சு அடித்தப்போ நமக்கு சீடும் பார்த்தீங்கன்னா கிடச்சிதுங்க. பாருங்கள் 18 நார்கோ சீடு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிண்டோபிரி. அது இல்லாமல் நம்மக்கிட்ட போர்ட்டன்ட் ரேங்க் இருக்குதுன்னு யாரோ சொல்லியிருந்தீங்களே. போர்ட்டன்ட் ரேங்க் 13 இருக்குங்க நம்ம பேக்கில். அதையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமல் ஏரோ கொஞ்சம் நிறையாவே பண்ணலான்னு நினைக்கிறேன். வெப்பன்ஸில் ஃபஸ்ட்டு எமோ வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்கோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரக்கில் நார்கோட்டிக்ஸு இது எவ்வளோ பண்ண முடியும்? 18 பண்ண முடியுமாம்மா. 18 பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 13 இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் நார்கோட்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே பண்ணலாம். 10 தான், என்னடா 10? எனக்கு தெரிஞ்சு ரேர் மஷ்ரூம் மூஞ்சி போச்சா, அது வேற போய் எடுத்துகிட்டு வரணும். சரி எவ்வளோ ரெடி ஆகிருக்கு? 10 ரெடி ஆகிருக்கு. 10 பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட 3 ப்ரைமல் ஏரோ இருக்குங்க. 3+10 13 இருக்குது. 13 போதும்ல இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் டைம் பண்ணுறோம். என்ன ரெண்டு தான் பண்ண முடியுமா? என்னடா 10? ப்ரைமல் மெட்டல் ஏரோ பத்திலையாமா, மெட்டல் ஏரோ இருக்கான்னு பாரு. மெட்டல் ஏரோ, ஓகே ப்ரைமல் மெட்டல் ஏரோ இங்கே ஒரு 5 இருக்குது. மொத்தம் எவ்வளோ? 7 தான் பண்ண முடியுமா? சரி ஓகே, பண்ண 7 பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 10 இருக்குது. இது போதுமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக போதாது, 10 அப்புறம் நம்ம ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ, ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு. இருங்க, ப்ளூ கலர், சரி ரெட் கலரில் இருக்கிற இதுதான், ரெட் கலரில் இருக்கிற இந்த இது வந்து ஸ்னைப்பர் ரீஃபிளை யூஸ் பண்ணால் இன்னும் பவராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, அப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்குவோமா? என்ன 10? எதுவுமே 10, எல்லாமே 10. அப்போ அதே மாதிரி பவ்வுக்கு யூஸ் பண்ணால், ஆமாங்க பவ்வுக்கு யூஸ் பண்ணால் நிறையா சான்சஸ் இருக்குங்க.
ஏன் அந்த ப்ளூ கலர் பவ்வும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் தான். பட்டு இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ப்ளூ கலர் நம்ம அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதாங்க. பாருங்கள், மெட்டல் 8000 வேணுமாமா, சிமெண்டிங் பேஸ்ட் 6000 வேணுமாமா, ஆப்சீடியான் வேணும், பாலிமர் வேணும். ஸோ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். பாலிமர் கூட போய் பென் குயினை வேட்டையாடி, ஆனால் 6000 ரெடி பண்ணணும், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதெல்லாம் பண்ணவன வேணால் இந்த ப்ளூ கலர் பண்ணிடலாம். இந்த ப்ளூ கலர் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளூ கலர் இந்த ரெட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசன்டன்ட்டு. இது என்னென்னு பாரு, இது பார்த்தீங்கன்னா இது பவரா இல்லை ப்ளூ பவரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ப்ளூ தான் பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அசன்டன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பவராக இருக்கும். மேபி அதுக்கு மேலே வேணால் இந்த ப்ளூ இருக்கலாம். எல்லோ கலரும் இருக்கா? எல்லோ கலருக்கு அதிகமாக இருக்கா? அதெல்லாம் கம்மி. எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது அந்த அசன்டன்ட்டுங்கிறது. ஸோ அந்த வெப்பனை வச்சு ஷூட் பண்ணியில் இன்னுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நார்மலாக ஷூட் பண்ணியில் 1 lakh டார்ப் எடுதுன்னா, அசன்டன்ட் வச்சு ஷூட் பண்ணியில் 150,000 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஏறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ஏறும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பவ்வும் யூஸ் பண்ணும். அதை இன்றைக்கி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் 8000 வேணுமே அந்த பவ் ரெடி பண்ணுறக்கு. 8000 இது வேணுமே. மெட்டல் கார்ட் கூட ரெடி ஆயிரும், ஆல்ரெடி இருக்குது. ஆப்சீடியான் போய் 3000 தானே, அது கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க, ஆப்சீடியான் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்சீடியான் எங்கே இருக்குது? லார்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, ஆப்சீடியானை விட்டுறலாம். பாலிமர் பார்த்தீங்கன்னா பென் குயினை, லட்சக்கணக்கான பென் குயினை பார்த்தீங்கன்னா கொல்லணும். சரி ஓகே, நம்ம ரெக்ஸை நம்ம எப்படி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணணுங்க. ஸோ ரெக்ஸை வச்சு அங்கே இருக்கிற எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா அடித்து பாலிமர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? சரி வாங்க போகலாம். போய் இவனை பனிப்பிரதேசத்தில் அந்த தண்ணி இருக்கும் தெரியுமா, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டுட்டு ரிக்ஸை, அங்கே இருக்கிற பெயின் குயின் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணுவோம். ஓகே, இதுதாங்க அந்த இடம். ஸ்பை கிளாஸ் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்குவோம். டே கத்தாதரா இவன் மேலே, ஓன்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வாய முடுறான், ரொம்ப இன்றைக்கி ஓவரா கட்டுறான். அட பசிக்க மாட்டிருக்குதுங்க, அதான் கத்திக்கிட்டு இருக்கான். அண்ணா எனக்கு சாப்பாடு போடுனே, சாப்பாடு போடுனேன்னு கத்துவானாட்டு இருக்குது. பார்த்தான் முன்னாடி போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வரேன். சரி ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா கிரேப்பர்ல ஏற்றிட்டு நம்ம செலசியல் ரெக்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் செலசியல் ரெக்ஸை ஓட்ட போகிறேங்க. டே லெவலப் வந்துருக்க மாட்டிருக்கு, எடுத்தோன்னே. சரி அப்போ ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே போட்டுவிட்டு மீலி டேமேஜ் கொஞ்சம் போட்டுவிட்டு இருங்க. இவனை கிரையோப்பேரில் ஏற்றிட்டு இறக்கணும்னு வைங்களா, ஹெல்த்து பார்த்தீங்கன்னா சர்ருன்னு ஃபுல்லாயிருவான். ஓகே இறக்கடாடி, அவ்வளோதான் ஹெல்த்து. போய் 10 million வேற மாதிரி எங்க இவன் கம்மியாக இருக்கான், பாலிமர் கம்மியாக இருக்குது. சரி ஓகே போடுறா போகிறேன். ஏங்க ஃபஸ்ட் டைமு நம்ம வேறு லெவலில் செலசியல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் எவனுமே சாகலை, இங்கே போடுறா உரண்டையா? இவன் மேலே உரண்டைய போட மாட்டேங்கிறானே. சரி போங்க, நம்ம போய் ஃபயர் விட்டே கொள்ளுவோமா? லூட் ஆட் ஆகுமா? அப்படி பாலிமர் ஆட் ஆகுதுங்க. நான் கூட ஆட் ஆகாதோன்னு நினச்சேன். இங்கேயே வெடிக்க வை, இங்கேயே வெடிக்க வை, அப்படி வெடிக்க வை. இங்கே இருக்கிற எல்லா பாலிமரும் எனக்கு தான். ஓகேவா? கிட்டத்தட்ட எவ்வளோ? 6000 பாலிமர் என்னமோ தானே தேவை. 6000 பாலிமர் எப்படிங்க எடுக்கிறது எனக்கு புரியல. இங்கே இருக்கிற அத்தனை பெண் குயினை கொண்டாலும் நமக்கு 6000 பாலிமர் ஆட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏ ஆட் ஆகண்டா, இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பெண் குயின் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. இது போதாதாடா. ஏன் இப்போ ஒரு 1000 பாலிமர் கூட ஆட் ஆயிருக்காதா என்ன? சரி இன்னும் பெண் குயின் இருக்குடா. இந்த பெண் குயின் அடிச்சுன்னா ஒவ்வொரு பெண் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா 100-200 பாலிமர் ரெடி ஆகுது. ஏன்னா நம்ம இன்றைக்கி அந்த பவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது அப்படியே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சாகாது. சரி பவ்வுங்க சாகுது, அதாவது அதோடய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குறையாதுங்க. ஸோ ஏன்னா நம்ம ப்ரைமல் யாராவது யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடும். ஸோ அதனால் அதோடய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா பவ்வோட லைஃப் டைம் அவ்வளோ சீக்கிரம் குறையாது. சரி இன்றைக்கி என்னன்னாலும் சரி, நம்ம பவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் அடிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். எங்கேயும் அவ்வளோதான் பெண் குயின். இரு பாலிமர் ஃபஸ்ட்டு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். 1400 தாங்க ஆட் ஆகிருக்கு. இவ்வளோ நேரம் முக்கி முக்கி அடிச்சு நான் கூட நிறைய ஆட் ஆகுன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் அடிச்சு பரவாயில்ல, இன்னொரு கேவ் இருக்குதுங்க, ஐ மீன் இன்னொரு குளம் இருக்குது, அங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம போய் அடிச்சுட்டு வரலாம் பெண் குயினை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாடா போகலாம் டாடி. இருங்க, உனக்கு ஹெல்த்து ஏதோ ஒன்று போட்டுவிட்டு போயிடலாம். நம்ம ஹெல்த்தை போட்டுவிட்டு ஸ்டாமினா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கட்டும். ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுட்ருக்கேன், மீலி டேமேஜ் போடலாம், வெயிட்டு போடலாம், அவ்வளோதான். சரி ஓகே கிளம்பலாமா? நம்ம இன்னொரு இது இருக்குது இல்லை, குகைன்னே வருது. இன்னொரு இது தண்ணி இது இருக்குல்ல, அங்கே போய்க்கலாம் வாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருப்பானுங்க, அதாவது பென் குயின்ஸ் போய் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆ இந்த இடம் தான், இங்கேயும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குங்க. இப்படி கொஞ்சம் ஒரு ஓரமாக போய் நிறுத்தினீங்கன்னா நல்லது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆ இந்த இடம் போதுண்டா. செம்மான் நீ உள்ளே இருக்க, நான் போய் நான் என்னுடைய ரெக்ஸை வச்சு வேட்டையாடிட்டு அப்படியே அவனை லெவலப் பண்ண மாதிரியும் இருக்கும். போடுறா குண்டா, குண்டை போடுறா, குண்டை போடுறான். சவுண்டு கேட்க மாட்டேங்குது, குண்டு வெடிக்குது கேட்குதா? ஆ இப்போ தாங்க கேட்குது. இப்போ யார் சாப்பிட்ற டூத்து செத்துப்போம். என்னங்க இவ்வளோ புகை மூட்டமாக இருக்குது? சரி அங்கே ஒரு குண்டை போட்டு விட்றாடி.
அது வரைக்கும் அது வெடிச்சிட்டு கிடக்கட்டும். இங்கே செத்தவன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லணுங்க. நமக்கு பாலிமர் பார்த்தீங்கன்னா வேணும். எங்கேயா டெட் பாடி கிடக்குதா இல்லையா? டெட் பாடியே காணாம் நிறையா கொன்ன மாதிரி இருக்குது. ஒருவேளை பெண் குயினை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டுட்டணும். சரி வாங்க போட ஒரு குண்டா. பெண் குயின் கம்மியாக தாங்க இருக்குது, ஸ்டாக்கு குறைஞ்சி போச்சாட்டிருக்கு. பெண் குயினோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகி போச்சு. பெண் குயினுக்கு நம்ம நிறையா கல்யாணம் பண்ணி வைக்கணும் போல் இருக்குது. அப்போ தான் சீக்கிரமாக இதாகும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் பெண் குயினே காணா, நம்ம பாலிமர் எடுக்கலான்னு பார்த்தோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், அப்போலே ஒரு 1000 கிட்ட எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிமர் நமக்கு கிடைக்கல. சிமெண்டிங் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டோனு ஃப்ளின்ட் ஆல்ரெடி நம்ம மூவ் பண்ணி வச்சாச்சு. வேற என்ன ஆப்சிடியன் போய் எடுக்கணும். வாங்க சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா போய் நம்ம ஆப்சிடியன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆப்சிடியான் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆமாம், எது நம்ம வீடு? ஓகே, நம்ம வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மலையில் பார்த்தீங்கன்னா ஆப்சிடியான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஓகேவா தான் இருக்குன்னு நம்புகிறேன். எப்போடா போடா போடா போடா. ஆனால் இங்கே வேறு ஆப்சிடியான் இருக்காதே, இங்கே வெறும் ஸ்டோன், ஐ மீன் மெட்டல் மட்டும்தான் இருக்கும். ஆப்சிடியான் இருக்கா என்ன? இதில் கிறிஸ்டல் இருக்குது. இருங்க, கிறிஸ்டலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கிறிஸ்டல் கிரைண்ட் அடிச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, கிறிஸ்டல் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். ஆப்சிடியான் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ். போயிட்டு இன்றைக்கி என்ன டேம் பண்ணலாம்? டெமானிக் டேம் பண்ணிடலாமா? டெமானிக்கிபிள் கூட நம்மளால் பண்ண முடியும் ஃபேபிலேட்டடை வச்சு. இப்போ டெமானிக்கில் எவனாச்சும் ஒரு ஆட்டக்காரனை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஆப்சிடியான் வேணுண்டாடி. ஐயோ, இந்த மலை வேண்டாங்க. இந்த மலையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸு. ஐயோ, அந்த ரெக்ஸ் யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எலும்பு கூட்டு ரெக்ஸ் அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு மலையே போய் நான் ஆப்சிடியான் எடுத்துகிட்டு வரேன். அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆ, இதே மலையை தான். இந்த மலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்சிடியான் எடுத்துக்கலாம். கீழே இந்த இடத்துக்கு நிறைய ஆப்சிடியான் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலி பண்ணிட்ட மாட்டிருக்கேன். வேற எங்கே ஆப்சிடியான் இருக்குன்னு தெரியலையே. ஆ, இங்கே ஆப்சிடியான் இருக்குங்க. நிறுத்துறா, ஒரு 3000 வேணுமாம்மா. 3000 இதில் கிடச்சிருமா என்ன? 346. ஆ, 346 தாங்க கிடச்சிருக்கேன் அந்த ஆப்சிடியான். இங்கே எங்கே ஆப்சிடியான் காணா? நைட் டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக போகணுங்க கைஸ். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆப்சிடியான் காலி ஆகிடுச்சாட்டிருக்கு. ஆமாம், ஃபயர் பிரதேசம், அதாவது தீ பிரதேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்சிடியான் நிறையா கிடைக்கும். சரி இருங்க, அப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் எந்த இடத்துக்கு இருக்குன்னு தெரியலையே. இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குதுங்க. ஐ மீன் சை ஆயில் ஆயில் என்னங்க எனக்கு இவ்வளோ வாய் கொளறேன். ஐ மீன் இந்த தீ பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்சிடியான் இருக்கும். பட் இந்த இடம்னு எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலையே. அன்னைக்கு கூட வந்து எடுத்தங்க, மறந்து போச்சு அதுக்குள்ள. இருங்க, இன்னும் கீழே போய் பார்ப்போம். பிளாக் கலர் ஸ்டோன் போட்டு அதை அடிச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா ஆப்சிடியான் அழகாக நமக்கு ஆட் ஆகிட்டுருக்கோம். ஆப்சிடியானை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. இந்த இடத்த பார்த்தாவே அப்படி ஒரு பயங்கரமாக இருக்குதுங்க. தக தக தகந்தி எரிஞ்சிட்டு இவனுக்கு வேற பசி. டேய், ஏண்டா சட்டி, எப்போ பார்த்தாலும் என்னங்க வண்டி விட்டு இறக்குனாவே பசி எடுத்துருமாடா உனக்கு? எனக்கு புரியல. இங்கே நிறுத்து, இங்கே ஏதாச்சும் ஆப்சிடியான் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸ்டோனு ஃப்ளின்ட்டு மட்டும்தான் ஆடாகுது. ஆப்சிடியான் இன்னும் டார்க்காக இருக்குங்க, பிளாக் கலரில். அந்த மாதிரி ஸ்டோனை தான் தேடிக்கிட்டு இருக்க, கிடைக்கவே மாட்டேங்குது. டேய், யாருங்க அவன் தீயில் ஆட டமானிக்கிட்டுறாங்க? இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தீயுக்குள்ளே நின்று குளிச்சுட்டு இருப்பான் போல இருக்குது. தீ குளியல் போட்டுக்கிட்டு இருப்பான் போல இருக்குதுங்க. அவனை டேம் பண்ணிட்டாலும் அவன் சூப்பராக இருக்குங்க. அவனை வச்சு ஃபைட் கட்டுறதுக்கு அப்படி இருக்கும், செம ஈஸியாக இருக்கும். அழகாக அவனுக்கு கிராஸ் கேர் வரும். அழகாக நம்ம பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம். டேய், அந்த பக்கம் எவனா லைட்டாக போட்டுட்ருக்கிறது? லைட் ஆஃப் பண்ணுறாடி. இவ்வளோ பெரிய லைட்டை போட்டு வச்சுருக்கான். யார் இவ்வளோ பெரிய லைட்டை போட்டவன்? டேய், ஏன் சூரியன் வந்து கீழே விழுந்தா இப்படி வெளிச்சடிக்கும்? அதே வெள்ளை கலர் சூரியன் விழுந்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி வெளிச்சரிஞ்சிட்டு இருக்குங்க. யார் போட்டாங்கன்னு தெரியல. எவனோ ஸ்பிரிட்டுங்க. ஸ்பிரிட்டு தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. டேய், இன்விசிபிள் ராக் ட்ராக்கு. ஏங்க, இந்த இடத்துக்கு தான் செத்த நாமம் இருக்கா? நம்மளுடைய இவன் எவனோ செத்தானே இந்த இடத்துக்கு தான் பரப்பவனே எவனோ செத்தான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஆப்சிடியான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணுங்க. அதுக்கு தான் இந்த மலையை தேடிக்கிட்டு இருக்கேன். வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால தான் இந்த மலையை நான் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் யாரும் தெரியுதா? ஜிகண்டோ புத்திகஸ். வேறு எந்த மலையிலையும் காணாங்க ஆப்சிடியானா தான் நான் இந்த மலைக்கு வந்திருக்கேன். ஏங்க, இன்றைக்கி இவனை மட்டும் டேம் பண்ணால் எப்படி இருக்கும்? கீழே பாருங்கள் யார் இருக்கான்னு. உனக்கு எவ்வளோ கிபிள் வேணும்னு பாரு. பாரு, நைட் டைமில் எப்படி வெடிக்குதுன்னு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குதுங்க. டூ, ரெண்டு பேர் இருக்கானுங்களா? டெமானிக் மெசோபத்திகஸ். 336 இருக்கே தானா? டெமானிக் இப்போ ஒன்று வச்சா டைம் பண்ணிடலாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இவனும் ஒன்று தான். 400 டைம் பண்ணுறேங்க இன்னைக்கு. என்ன, ரெண்டையுமே டைம் பண்ணுறேன். பட் அந்த ஆப்சிடியான் மட்டும் ரெடி ஆச்சுன்னா அந்த பவ்வை வச்சு அழகாக டைம் பண்ணலாங்க. அந்த பவ் தாங்க நம்ம இப்போ பண்ணணும். ப்ளூ பவ் பண்ணோம்னா இன்னும் செம பவராக இருக்கும்.
ஆப்சிடியான் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. என்னங்க ஆப்சிடியானுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சம் வந்திருக்கு எனக்கு புரியல. நானும் ஒவ்வொரு மலையாக போய் போய் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆப்சிடியான் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. மெட்டல் கூட கிடக்குது, மெட்டல் கிடக்குது, கிறிஸ்டல் கிடக்குது, ஆனால் ஆப்சிடியான் கிடைக்க மாட்டேங்குது. ஆப்சிடியானுக்கு என்னங்க இவ்வளோ டிமாண்டு இருங்க. இன்னும் அந்த பக்கமெல்லாம் மலை இருக்குது, அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த பக்கம் கூட இருக்கும், ரெட்வுட் சைடும் இருக்கிற மலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆப்சிடியா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லைவ் போட்டப்போ அந்த மலையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்சிடியா நல்லா எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆ இங்கே கூட இருக்குங்க. கிட்டத்தட்ட போயிடாதான் தலைவர் இருக்காரு, தலைவர் இரு, தலைவரை கொஞ்சம் நேரம் வேடிக்கையாச்சு பார்த்துட்டு போவோம். தெரியுதா எனக்கு டேமேஜ் ஆகுதுங்க? டீ நான் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கடா டேமேஜ் ஆகுது, எனக்கு ஒன்றும் புரியல, பறக்க முடியலீங்க. ஐயோ தண்ணிக்கு போகிறானே, டே 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 செத்துக்கு இது போயிடாதான். ஏன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். டே நல்ல வேலை நீந்துறாங்க. டீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவனுங்க அடி கொடுப்பியாடா. ஏன்டா டீ ரிக்ஸ் எலும்பு கூடு ரிக்ஸ் அவன் பேர், பேர் ஏதோ டைரன் ஏதோ சம்திங் வந்துச்சுங்க. இன்னும் ஒரு செகண்டுக்கு பறக்க முடியாது. ஓகே இப்போ பறக்கலாங்க, பறடா. இல்லைங்க பறக்க மாட்டேங்கிறான், பறக்கிற பவரே போயிடுச்சோ. ஆ இப்போ பறக்கிறாங்க. ஏதோ ஒரு மின்னல், ப்ளூ கலர் மின்னல் மாதிரி பிங்க் கலர் மின்னல் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் உழுந்துச்சு. உளுந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பறக்க முடியல. ஏங்க சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ஆப்சிடியானுக்கு இவ்வளோ பஞ்சம் வருமாங்க? எங்கே பார்த்தாலும் மெட்டல் கிறிஸ்டல் மட்டும்தான் இருக்குது, ஆப்சிடியானை மட்டும் காணோம். எடுத்தால் அந்த பவு செஞ்சுட்டு போயிடலான்னு பார்த்தா என்னங்க சட்டி எப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே அப்போ இன்றைக்கி நம்ம அது பண்ண முடியாது, சரி வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் தேன்னு தான் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான். நானும் ரொம்ப நேரமாக ஆப்சிடியான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆப்சிடியானை தவிர எங்கே மெட்டல் வேணால் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. சிமெண்டிங் வேஸ்ட் வேறு ரெடி பண்ணோம், பாலிமர் வேறு பண்ணோம். இதெல்லாம் பண்ணோம்னா தான் நம்ம அந்த பவ்வே செய்ய முடியும். ஓகே அந்த டெமானிக்கு வேணால் நம்ம மெசோபத்திகேஸை பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேம் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம பவர் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். போகலாம் நடே போயிட்டு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடலாம். நாட் நவ், லேட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ணிடலாம். சரி ஓகே வண்டி நிறுத்துறடி, நான் போய் டெமானிக்கு கிபிள் பண்ண முடியுமான்னு மட்டும் பார்த்துட்டு வரேன். ஓகேவா நீ இங்கேயே இரு, தயவு செய்து கத்தாத. ஓகே கன்சியூ போய் எடுத்துகிட்டு வந்ததையாச்சும் வச்சுட்றா. பாலிமர் எடுத்துகிட்டு வந்தோம்ல, பாலிமர் ஆப்சிடியானு ஃப்ளின்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு விட்றலாம். ஓகே இப்போ கன்சியூமபிள்ஸில் கிபிளில் டெமானிக் கிபிள் என்னங்க ஃபேபுலேட்டடுக்கு ரெண்டே ரெண்டு பத்திலியாமாங்க. டே எக்கு போட்டு தொலை, என்ன இன்னொரு குட்டி போட்டான், யாரை கேட்டுறா போட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே கிளைம் பண்ணி வைப்போம். ஏங்க மேட்டிங்கை பார்த்தீங்கன்னா நீ ஆஃப், என்ன இன்னொரு குட்டி போட்டானா என்ன? மேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வைக்கணுங்க. டிசேபிள் மேட்டிங், இவனுக்கும் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் டிசேபிள் மேட்டிங். டே முட்டை மட்டும் ரெண்டு போடுங்கடா, நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். அவனுக்கு ஒரே ஒரு கிபிள் வச்சா டைம் ஆயிடுவாங்க. டெமானிக் மெசோபத்திகஸ் போய் இன்றைக்கி அவனையாச்சும் டைம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற டார்ப்பருக்கு 10x10 தான் நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த 10x10 வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அவனை அழகாக மயக்கம் போட்டலாம். ஏன்னா 3 லட்சம் தானே, ஸோ அதனால் சொல்கிறேன். பட்டு க்ளோஸ் என்கவுண்டர் ஒர்க் அவுட் ஆகுமா? அவன் வேறு டக்குன்னு குண்டை போட்டான்னு அவ்வளோதான், அந்த குண்டுலேயே வெட்டி செத்துருவோமே லைட்டாக. அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா ஃபேபுலேட்டடுக்கு ஒரு 5 இல்லையாடா, 3 எக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அவங்க இது 2 எக்கு ஆட்டை போட்டான்னு என்னமோடி. இவன் ஒன்றும் எடுக்கலை, இவன் வேஸ்ட்டு, இவன் வச்சுருக்கிறதே வேஸ்ட்டாக இருக்கு. டீ 2 எக்கு போடுங்கடா டீ, தங்கங்களா குட்டிக்கலாம் சட்டு நான் போயிட்டே இருக்கேன். சரி கைஸ் நம்ம டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்மர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஆர்மர் இது ஒன்று, பேண்ட்டு ஒன்று, ஹெல்மெட்டும் போட்டு போயிடுமா? எதுக்கு போட்டே போவோம், ஷூ ஷூவும் போட்டு போவோம். ஏன்னா அவன் எங்கே அடிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் ஆமாம் க்ளவுஸு, க்ளவுஸும் போட்டு போய்க்கலாம்டா. க்ளவுஸ் இருக்கான்னு பாரு. சரி இரும்பு க்ளவுஸ் போட்டு போயிடுமா? ஓகே இரும்பு க்ளவுஸுக்கு என்ன பட்டல, ஏதோ பத்திலையாமா? சரி இருக்கிறத வச்சு, இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு போவோம். போடுறாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமலோட ஆர்மர் தான். எப்படி இருக்குது, என்ன க்ளவுஸ் மட்டும் இல்லை பரவாயில்ல. ஏன்னா அவனை வேற என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இல்லைன்னா செலசியில் வச்சு நம்ம இப்போ வேறு ஏதாச்சும் பெரிய கிரியேச்சரை பீட் பண்ணி அவன் நமக்கு லூட் கொடுப்பான், அதை வச்சு கூட எதுவும் பண்ணுறேன்னா பண்ணலாம். சரி அதான் கரெக்டான வழி, வாங்க போகலாம். செலசியில் பார்த்தீங்கன்னா இங்கேயே இறக்கிட முடியாது, நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல நீட்டான இடத்துல போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே குண்டு போட்டுக்கிட்டு இருப்போம். கீழே குண்டு போட போட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு டேமேஜ் ஆகும், அந்த டேமேஜை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே இந்த இடம் ஓகே டாடி, நம்ம கொஞ்சம் மேலே போவோம். சூப்பரான இடங்க, இங்கேருந்து நம்ம கீழே குண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏற முடியாது. இறங்கடா ரிக்ஸு, ரிக்ஸு ரெடியாக சண்டைக்கு போடுறா குண்டை. செத்தாங்க காரணம், ஐயோ ஆர்ஜின் காரணமே லைட்டாக பயமாக இருக்கே.
எங்க அம்பாட்டுக்கு வந்து மேலே ஏறிட்டானா? ஒருத்தருக்குமே டேமேஜ் ஆகல. டே அவனுங்கெல்லாம் ஆர்ஜின்றா, நார்மல் ஆள் கிடையாது. இருங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம லெவலப் பண்ணிடலாம். மெயிலி டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோமா? ஹெல்த் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருக்கேன். போது போது தம்பி, மேலே அவனோ தீ பிடிச்சிட்டு இருக்கானே. மேலே வேற அவனை தெரியல. இப்போ போடுற குண்டாம் செத்தாங்க ஆர்ஜினு. டேமேஜ் பாருங்க இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு. டம்மு டும்மு டம்மு டும்மு. 2 லட்சம். எவ்வளோ? 15 மில்லியன் குறைச்சிருக்காங்க. கீழே பாருங்கள், இவனுங்கெல்லாம் சண்டைக்கு வரானுங்க. இந்தாடா வாங்கிக்கங்கடா, பிடிச்சிக்கலாம். மேலே ஏறிடுவானுங்களும். ஐயோ, குண்டு ரொம்ப லாங் ரேஞ்சு போகுதே. ஷார்ட் ரேஞ்சு வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கிராஸ் கேராக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஏறிடுவானோ? ஐயோயோ, ஏன் ஏறிடுவானாட்டு இருக்குதுங்க. ஆமாண்டா, ஏறிடுவான். ஓடு 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 ஓடு, நம்ம அக்கட்ட ஓட்டிடலாம். ஏன்னா இப்போ நமக்கு அவனை அடிக்கிறது பிளான் கிடையாது. எனக்கு அவனோட லூட்ஸ் மட்டும்தான் வேணும். பட் இவனை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் பீட் பண்ணுறது. சரி, நம்ம ஃபெராக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, பஃபுன் ஃபெராக்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்தே நம்ம அங்கே போக வேணாம். இந்த மலையில் அவ்வளோ சீக்கிரம் அவனால் ஏற முடியாதுல்ல. மேலே ஏறுறான், ஏறுறான் மேலே. ஐயோ, இவனுக்கு வேற பசிக்குதாமாங்க. ஓகே, மீட் வச்சுட்டானா, அவனையும் எடுத்துக்கிட்டான். போ, இன்னும் மேலே போ. மேலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் பண்ணுவோம். டே, இது யாரு? டெமானிக்கு டேடுண்ணா. ஐயோயோ, அட்டாக் பண்ண வர மாட்டிருக்கு. போடுறா குண்டா, குண்டை போடு, குண்டை போடு, உருண்டை போடு, உருண்டை போடு. செத்தானா? ஃபயர் மட்டும்தான் போடு, அதை அட்டாக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். போடு, டெமானிக்கை பீட் பண்ணிட்டேங்க. இங்கே நின்று இங்கேருந்து குண்டை போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த தலைவலிருந்து அவனை கொண்டுடலாம் எப்படியாச்சும். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி. டே மே, டே டே, போன வாட்டி மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணி விட்றாத ஃபெராக்ஸு, டென்ஷன் ஆகிடுவேன். போன வாட்டி எக்கச்சக்கமான தப்பு நடந்து போச்சு. இந்த மரத்தையெல்லாம் இடிச்சு விடுங்கடா. யாரா இந்த மரம்? போடு, என்ன ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அப்படி இடி, இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ போடுறான், செத்தாங்க. மேலேருந்து நம்ம அழகாக டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வெடிக்க மாட்டேங்குது. உரண்டை என்னங்க அங்கே போகுது? கரெக்டாக காரணம் மேலே விழுவுமாமா? எப்படி இருக்கும்? போடு, டேமேஜ் ஆகுது. ஆனால் எல்லோரும் அட்டாக் பண்ண வரானுங்களே. கீழே பார்த்து ராக்கெட் போடுறா, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் ரொம்ப லாங் போகுதுங்க. டீ, எல்லாம் கேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கானுங்க. ஐயோயோ, கேட்டுக்குள்ளேயெல்லாம் போகாதீங்கடாடி. இருங்க, பேக்கில் டெமானிக் ஐட்டமெல்லாம் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இப்போ போடுறா வெடியா. செத்தடாடி, எல்லோரும் சாவுங்கடாடி. கீழே போய் வெடிக்குமா? தின்னுங்க, யார்லேயே வெடிச்சிருச்சு. ஆ, இப்போ வெடிக்க, இப்போ வெடிக்க வை. இப்போ கரெக்டாக டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். டீ, எல்லாம் அவனுக்கு மேலே விழுவுன்னுடா. டேமேஜ் ஆகுது, ஆனால் இவனுக்குத்தான்னு தெரியலையே. இவனுக்குத்தான் ஆகுது. கம்மனு ஃபெராக்ஸ் ஆட்டோ அட்டாக் போட்டுருவோமா? எப்படியாச்சும் இன்றைக்கி ஆர்ஜினை பீட் பண்ணிடலாங்க. பூடு பூடு பூடு, செம டேமேஜ் ஆகிட்டு இருக்குங்க இப்போ தான். டீ, இன்னும் ஒரு 4 பாம் போட்டோன்னா செத்துருவாங்க. போடுறா குண்டா, இவன் மாதிரி கேப் எடுத்துக்கிறேன் இடையில. செம பூடு, இதை தாண்டா கேட்டேன். பயங்கர டேமேஜ் ஆகிட்டுருக்கு. டீ, இன்னும் ஒரு 100 பாதி குறைச்சிட்டங்க. இன்னும் பாதி தாங்க இருக்குது. ஆர்ஜின் காரணம் பீட் பண்ணிட்டா நமக்கு ஆர்ஜின் யாரோ கிடைக்கும். அதை வச்சு நம்ம டேம் பண்ணுற கூட ஈஸியாக டேம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு டெமானிக் கேபிளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிரும். அதை வச்சு ஏதாச்சும் ஒரு கிரியேச்சரை டேம் பண்ணிக்கலாம். போடு போடு, 70 மில்லியன். இன்னும் ஒரே உரண்டையில் சாகிறாங்க அவன். இன்னும் ஒரே உரண்டையில் சாகிறான். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். 50 மில்லியன். ஐயோ, இன்னும் அங்கே போயிட்டானே அவன். ஏங்க, அவனுக்கு எங்கே டேமேஜ் ஆகுதுன்னு பார்க்க முடியலைங்க. அவன் எங்கே, நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிட்டானேனுமோ. லைட்டாக பயமாக இருக்குங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டானேன்னு. டே, உரண்டையே போடுறான். ஏங்க, உரண்டையே போட மாட்டேங்கிறாங்க ரிக்ஸு. டே, நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டானாட்டு இருக்குது. இங்கே பின்னாடி திரும்பு. ஐயோயோ, இங்கே தாங்க இருக்கான். டே, எப்படியாச்சும் ஒரே ஒரு உரண்டையை மட்டும் போட்டு விடணுங்க. திரும்பி ஒரே ஒரு உரண்டையை மட்டும் போட்டு விட. உருண்டையே உருண்டையே, இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிட்டு அவனை வேறு ஆப்ஷன் இல்லை. எவ்வளோ டேமேஜ்? 3 மில்லியன் தான். ஆனால் அவனோட டேமேஜ் அதிகமாக இருக்குமே. ஓடு ஓடு ஓடு, என்ன கொண்டாலும் பரவாயில்ல, என்ன கொண்டாலும் பரவாயில்ல. என்னோட ரிக்ஸ் எனக்கு முக்கியம். ஏங்க, 3 மில்லியன் தான். நம்ம வந்து ரிக்ஸ் இன்னும் ஒரே ஒரு அட்டாக் பட்டோம்னா செத்துருவான். ஸோ ஆர்ஜின் ஃபஸ்ட் டைம் பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ப்ரைமலை கூட பீட் பண்ணியாச்சு, பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜினை பீட் பண்ண போகிறோம். 3 மில்லியன். டே, அவனுக்கு வேறு ஹெல்த் ஏறிடுமேடா. ஹெல்த் ஏறாமல் இருந்துச்சுன்னா ஓகே, ஹெல்த் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏறாதுன்னு நினைக்கிறேன். வா, பார்த்துக்கலாம். ஸ்பைக்லஸ் ஆன் பண்ணு. என்னங்க, ரிக்ஸ்னால் போக முடில. ஏங்க, ரிக்ஸ்னால் உள்ளே போக முடியலைங்க. கரெக்டாக இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மறைச்சிருச்சுங்க. பரவாயில்ல, நான் வச்ச படிக்கட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, அவன் எங்கேயா போனான்? மறுபடி ஹெல்த் வந்துருச்சா? ஆர்டர் டே. ஏங்க, மறுபடி 625 மில்லியனுங்க. என்னங்க இது, இப்படி நடக்குது?
டேமேஜ் ஆகுதா? மூமெண்ட்டை குறைச்சிட்டுங்க. பட் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை முன்ன ஆன மாதிரி. போடா போடா, நான் மறுபடியும் அட்டாக் பண்ணலாமா? ஐயோயோ வர்றாங்க அவன் சண்டைக்கு. போடா, நான் நேருக்கு நேரு சண்டை போட விரும்பலடா. எனக்கு தெரில அட்டாக் பண்ணுவோன்னா என்னென்னு. அதனால கொஞ்சம் லாங்கிலேருந்தே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறேன். நான் வாங்கிக்கோங்க. ஃபயர் போடு, ஃபயர் போடு, ஃபயர் போடு. ஏங்க அவன் வேறு நேருக்கு நேர் வரானே, அவன் வேறு எவ்வளோ டேமேஜ் பண்ணுவான்னு தெரியலையே. உருண்டை போடு, உருண்டை போடு, உருண்டை போடு. ஏன் உருண்டை போட மாட்டேங்கிறாங்க? போலாம்போ, போலாம்போ. ஐயோ ஆளுகளை வேறு கூட்டிகிட்டு வரானே. இறா இறா, ஒரே ஒரு உருண்டை மட்டும் போடுறான். என்ன சம்மன்னெல்லாம் பண்ணுறான் அர்ஜின்னு? உருண்டை உருண்டை உருண்டையில் வந்து அட்டாக் வாங்க. வா வா வா. என்ன எனக்கே அட்டாக் இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகுதுங்க. இந்த உருண்டைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே வாங்க வாங்க. ஒன்று ரூபா தான் இருக்கே பார்த்தா. உருண்டை மட்டும் போட்டு விட்றான். உருண்டை போட்டு உருண்டை போட்டேன். வாங்கிக்க, அடி வாங்கிக்க. கம்மன் நெத்துக்கு நேரம் அப்படியே சண்டை போட்டு. டேய், இன்னொருத்தவனா அட்டாக் பண்ணுறாங்க. செலசியல் போடு 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 போடு. ஓ, ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு வேளை. 100 மில்லியனு வாய்ப்பு இருக்கான் கொல்றதுக்கு. நிறையா சான்சஸ் இருக்குடா. எங்க ஒரே ஒரு உரண்டையில் பார்த்தானே செத்துருவான். இப்படி வலி விட்றோம், வலி விட்றோம், வலியும் விட மாட்டேங்கிறான். வேற ஸ்டாமினா வேற காலி ஆயிடுச்சுங்க எனக்கு. எப்படியாச்சும் கீழே இறங்கணும். கரெக்டாக வந்து லாக் பண்ணிட்டாங்க என்ன. போ 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 போ, கீழே போயிட்டேன்னா நான் அடிச்சிருவோங்க. போய் ஒரு உரண்டை போட்டு விட்டேன்னு வைங்க. ஒரு உருண்டை போடு, ஒரு உருண்டை போடு, உருண்டை போடுறான். ஏன் உருண்டை போட மாட்டேங்கிறாங்க? உருண்டையை போடுறான். டே ரெக்ஸு, ஏன் ரெக்ஸ் இப்படி பண்ணுறேன்? இன்சஃபிஷியன்ட் ஸ்டாமினாவா? ஹெல்த்தை போட்டு விடுமா? இருங்க, நம்ம போஷனை போட்டு விட்ருவோம். ஒன்று போஷனை போட்டுவிட்டா ஹெல்த் ஏறும்னு நினைக்கிறேன். ஹெல்த் ஓகே, ஸ்டாமினா ஸ்டாமினா ஏற மாட்டேங்குதே. டே ஒரே ஒரு உருண்டையை போடுறான். இப்போ அட்டாக் பண்ண போனால் எனக்கு ஏற மாட்டேங்குதுங்க. ஆ அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஏறுங்க எனக்கு ஸ்டாமினா. சீக்கிரம் ஏறுறா ஸ்டாமினா. ஸ்டாமினா ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உருண்டை போட முடியும். ஸ்டாமினாவே ஏற மாட்டேங்குது. வேறவனும் வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. டே கொஞ்ச நேரம் கம்முன்ட்டுருக்கடா. ஆ ஸ்டாமினா ஏறிடுச்சு, போடுற உருண்டையா. செத்தாங்க அவன். நான் வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. பட் அவனுக்கு டேமேஜ் ஆச்சான்னு வேறு தெரியலையே. இதெல்லாம் இவ்வளோ புழக்கி போடுறான். ஓ ஹீல் ஆகிட்டு இருக்கான். ஓகே ஓகே, இன்னும் ஒரே ஒரு உருண்டடா. டீ வேணாடா, கொடுக்கடா அடி. இந்த மரம் வேணா அடி, விட்டு தொலைக்கடா அடி. ஏகடா அப்படி பண்ணுறீங்க? போய் ஒரே ஒரு உருண்டடா, செத்துருவான்டா அவன். இந்த வாங்கிக்க வாங்கிக்க, உருண்டை போடு. ஒரு உருண்டை இந்த பக்கம் போடுறானே. அவனுக்கு வேறு ஃபுல்லாக கெல் தெரியுதுங்க. கொஞ்சம் கேப் விட்டானா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப் விட வேண்டாம். ஆஹா, இப்போ மாட்டினாங்க உருண்டையில. இப்போ போடுற உருண்டையா மாட்டினடா அடி. இந்த வாங்கிக்க, அடியை மட்டும் பார் தம்பி, அடியை மட்டும் பார். எப்படி நல்லாயிருக்கா? சம்மனாக பண்ணுறேன். இந்த வாங்கிக்க, இந்த நீ வாங்கிக்க. ஸ்லோ மோஷன் ஆயிடுவானுங்க. அவனால் நகர முடியாது, நடக்க முடியாது. ஸ்டாமினாலாம் இருக்கலாம். ஒரு உருண்டை, ஒரு உருண்டை, ஒரே ஒரு உருண்டை. டே கம்முன்னு ஃபெராக்ஸ் எடுத்துருந்தா ஒரே அடியில் முடிச்சிருப்பாங்க. நீ போய் டேம் பண்ணி இவனை பீட் பண்ணி கொஞ்சம் நடக்கிறக்கா அதிகமாங்க. சரி ஓகே, அப்போ இவனை பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனை பீட் பண்ணுறக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஸ்டாமினா வேறு காலிங்க. கடிச்சே தான் கொள்ளணுமா? சரி பவர் போடு, பவர் போடு. பவரும் போட மாட்டேங்கிறான். போடுறா அப்படி மாட்டுறான். டிடிடி, இவன் தலையில் வந்து உள்ளுடா, தலையில் வந்து உள்ளுடான். புடு, அவ்வளோதானா? இதை தண்ட கேட்டேன் பாருங்க. அது ஒன் பிச்சாகி நிலத்தில் பட்டு அதுக்கப்புறம் வந்து உழுகுது. ப்ரைமல் ராப்டர் ஹாஸ்பின் டிஃபீட்டடா. நான் எப்படா கொண்டாத? ஐயோ ப்ரைமல் இது வேறு நிற்கிது, சாக போகுதுங்க. பூடு, ஆரிஜினை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சுங்க ஃபைனலி. ஏ ராப்டர், நான் கூட இப்போ சண்டைக்கு வரல, என்னை விட்டுரு. சொன்னால் புரிஞ்சுக்க. ஏங்க ஃபைனலி நம்ம ஆரிஜின் காரணமாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ நேரம் அடி, இன்னொரு உருண்டை போடுறான். சாகுடாடி. காரணம் என்னங்க? காரணம் சாகலை, காரணம் அங்கே போயிட்டான். இவனுங்க வேறு, இவனுக்கு யாருனே தெரில, யார் சம்மன் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜின் தான் சம்மன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை வாங்கிக்க, ப்ரைமில் போட்டு அனுப்பிச்சிடலாங்க. நம்ம டைனோசருக்கு இது வந்துட போகுது. இதை வாங்கிக்க வாங்கிக்க. காரணம் அட்டாக்கே பண்ண மாட்டேங்குது. உருண்டை போடு, உருண்டை போடு. அவ்வளோதான், ப்ரைமல் காரணம் ஹேஸ் பீன் டிஃபீட்டட். அதோட லூட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நைஸு. சரி கீழன்றா, இத்தனை கூட்டம் சேர்ந்துட்டீங்க, வழி விடுங்கடா.
டேய் செத்துட்டாங்க, ப்ரைமல் ராப்டர் செத்துட்டானா என்ன? டேய் ஒரு குண்டுக்கே செத்துட்டானா? இன்னொரு குண்டை போடு, லூட்ஸ் எல்லாம் ஏடாகுமான்னு பார்ப்போம். ஏங்க ஒன் பிச் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம உரண்டை கீழே நிலத்தில் போட்டால் அது ஒன் பிச் ஆகுதுங்க. சரி இந்த ஹைடெல்லாம் வேணும், ஒன்று அடி ஆர்ஜின் ஹைடு நமக்கு வேணும். அடி அடி அடி, ஃபைனலி நம்ம கார்னோ பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சுங்க, வேறு லெவலில். ஐயோ எவனை அட்டாக் பண்ண வரானே, டக்குன்னு மான் இறக்கி விட்றான். மான் 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 சீக்கிரம் வெளியே வா, இந்த வாங்கிக்கான். இங்கே பறந்து போனே இல்லையா? பறந்து போயிட்டேன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் கார்னோ ஆர்ஜின் ராப்டர் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இருங்க இவனை பறக்க விட்டுருவோமா, இந்தாடா வாங்கிக்கலாம். எங்கே போனான் ஓ இவன் பாரு, இன்னும் பறந்து போயிட்டு இருக்கான் ஆர்ஜின் ரிக்ஸ். நேற்று பறக்க விட்டுருந்தோம்ல அவன் தான் இன்னும் பறந்து போய்கிட்டு இருக்கான். ஆர்ஜின் ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னா கொஞ்சம் நடக்காத காரியம்தான். பட் எனிவே இன்னைக்கு வேறு லெவல் ஃபைட் பார்த்தீங்கன்னா முடித்தோம். ரொம்ப ரொம்ப இழுத்துருச்சுங்க, நானும் சீக்கிரமாக பீட் பண்ண வேண்டியது. பட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. நானும் பீட் பண்ணிடலாம் பீட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. அவனை பீட் பண்ணணுன்னு நிறைய பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் லூட்ஸ் பாருங்கள், நமக்கு ஆர்ஜின் ராப்டரோட ட்ரைபியூட் கொடுத்துருக்கான், சோல் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் அதோட ஆர்மர் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அதோட பிளட்டு இங்கே பாருங்கள், அதோட பிளட்டெல்லாம் ரொம்ப 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 ரேருங்க. அந்த பிளட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டே ஆகணும். இருங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு விட்ருவோம். பிளட்டுன்னு செட் பண்ணுங்க பாருங்கள், ஆர்ஜினோட பிளட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அது பாஸு, பாஸை பீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஃபைனலி பீட் பண்ணியாச்சு. ஹைடெல்லாம் இருக்கான்னு பாரு, ஆர்ஜினோட ஹைடு கிடச்சா, ஆர்ஜின் ஹைடு இருக்கா என்ன தெரில. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பாரு, இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட ஏதோ ராப்டர் இருந்தால் நம்ம ஆர்ஜின் ராப்டராக பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி கார்னோவுக்கு அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஷார்ட் கன் கொடுத்துருக்கான், இது நம்மளுடைய செலஸ்டியல் ரிக்ஸ். வேறு எதுவும் கொடுக்கலையாட்டிருக்கு பார்த்தான். பட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் இருந்துச்சுங்க. சரி நம்ம போய் டக்குன்னு இப்போ ஆப்சிடியன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இது மெட்டல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் எபிசோடில். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆப்சிடியன் மட்டும் கிடச்சிருந்தா போதுங்க. ஆப்சிடியான் தான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்ணிலே படம் அணிக்குதுங்க, மெட்டல் கோட்டிருக்கா நான் ஆப்சிடியான் தெரிய மாட்டேங்குது, கண்ணில் படம் அணிக்குது. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்க, இந்த டைமில் தேடினோம்னா ஆப்சிடியான் கண்ணுக்கு படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம மெட்டல் அடிப்போம்ல, அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லைவில் நான் மேக்ஸிமம் லூட் அடிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தா இந்த இடம் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஆப்சிடியான் காணாங்க. சீரியஸாக எனக்கு புரியலைங்க, ஆப்சிடியான் இல்லாமல் எப்படிங்க? அங்கே கொஞ்சோண்டு இருந்துச்சு ஓகே, மற்ற இடத்துல ஒங்கேயுமே எங்கேயுமே ஸ்பாட்டே பண்ண முடியலைங்க ஆப்சிடியான். ஐயோ டே சட்டி ஏங்க, மறுபடியும் அதே ஆளுகிட்ட பார்த்தீங்கன்னா போய் மாட்டிக்கிட்டங்க தெரியாமல். சை ஒர்ஸ்ட்டு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துட்டேன். சரி நில்றா, இவன் வேறு போய்கிட்டே இருக்காங்க, நிற்கும் மாணிக்கிறான். இங்கே நில், இங்கே எதுவும் இருக்க மாட்டிருக்கு. மெட்டல் இருக்குது, அப்படியே ஆப்சிடியான் இருக்கான்னு மட்டும் தேடு. டேடேடே நிறுத்துறான், இங்கே கொஞ்சம் ஆப்சிடியான் இருக்குடா. சொப்பா இந்த மலையில் தாங்க ஃபஸ்ட்லேருந்து ஆப்சிடியான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் இதே மலையில் தேடலான்ட்டு தான் வந்தேன். சரி ஏங்கி வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்துடலாம். இங்கே இருக்கிற ஆப்சிடியான் கொஞ்சம் நிறையா ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். போடுறான் ஆப்சிடியான் ஆட் ஆகலை. ஆப்சிடியான் எடுக்காதான் என்ன இது, ஒருவேளை 1250 ஓகே, அது 3000 இருந்தால் போதும். பட் இப்போ நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே போயிடலாம். கொஞ்சம் பின்னாடி வா, இன்னும் 2-3 இருக்குது பாரு, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி. கரெக்டாக இங்கே இருக்கப்படுறான், இத்தனை சோடை வச்சுக்கிட்டு இதை விட்டு போட்டு மற்ற எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு கல் இருக்குது, இன்னொரு கல்லையை அடிச்சின்னா போயிட்டே இருக்கலாம். அந்த கல்லை தவிர மற்ற எல்லா கல்லையும் அடி சட்டி. 1000 ஆப்சிடியான் பத்தாதே. சரி ஓகே அவ்வளோதான் கைஸ், ஆப்சிடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். அடி இங்கே கொஞ்சம் கல் இருக்க மாட்டிருக்கு, அடிச்சுப்பாரு அதாவது உடஞ்சம் போன கல்லுங்க. கைஸ் ஃபைனலாக ஆப்சிடியான் இங்கே கொஞ்சம் கிடச்சிது, இதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஓட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மேபி ஸ்பான் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் கைஸ். இப்போ இந்த ஆப்சிடியான் தேடியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேம் பண்ணலாம் நினச்சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைம் வேறு ரொம்ப லென்த்தாக போச்சு. டேம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியவில்லை. அவ்வளோதான் டேம் பண்ண முடியாது. இன்றைக்கி எப்படியோ கார்னோ பாஸ் வெயிட்டாச்சு முடிச்சுமே, அது வரைக்கும் ஹாப்பி தான். சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான். மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி போவோமா, போகலாம் போடா போகலாம் போடா. ஃபைனலாக நம்ம ஆர்ஜின் கார்னோ பாஸ் ஃபைட் பீட் பண்ணியாச்சு. ஆப்சிடியான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம அதை பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுலாம். ஆமாம் எதுக்கு ரெடி பண்ணோம்,
மறந்து போச்சு. எதுக்கோ தானே ஆப்சிடியன் தேவைப்பட்டுச்சு. ஐ மீன் தெரிஞ்சிருச்சுங்க, அந்த பவுஸ் செய்யறதுக்கு ப்ளூ கலர் பவுஸ் செய்யறதுக்கு. ஸோ அது செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக டேம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் ரசிங்கன்னா ஒரு ஆர் கேம் பிளே விளையாட்டு சொல்லிக்கிறேன். அது வரை டாட்டா பை பை சி கைஸ், எல்லாருக்கும் பாய்.